பொன்னியின் செல்வன் பாகம் 3 கொலைவாள். போன பாகத்தோட முடிவில் ஒரு பெரிய சுழிக்காற்று அடித்து அதில் வந்து வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வரும் மாட்டின்றதாகவும் அவங்க கடலில் தத்தளிச்சு வந்துட்டு இருக்கும்போது பூங்குழலி படகுல வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றின வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த சுழிக்காற்று அடித்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் பெரிய பழுவேட்டரையரும் அவரோட பரிவாரங்களும் கோடிக்கரைக்கு வந்திருந்தாங்களாம். அவங்க கூட நந்தினி தேவியும் வந்திருந்தாளாம். சுழிக்காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தாங்களாம். இந்த நாகப்பட்டினத்தில் ரொம்ப புகழ்பெற்று இருக்கிற சூடாமணி புத்தவிகாரத்துக்கு பெரிய பழுவேட்டரையர் போயிருந்தாராம். இந்த புத்தவிகாரத்துலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு புத்த பிக்ஷுக்கள் வந்திருந்தாங்களாம். அப்போ வந்திருந்தபோது இலங்கையில் இடிஞ்சு போன நிறைய புத்த விகாரங்களெல்லாம் சரி பண்ணி புதுப்பிச்சு கட்டுறதுக்கு பொன்னியின் செல்வர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எங்கள் புத்த பிக்ஷுக்கள் சங்கத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொல்கிறேன். பழமையான இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு தான் கொடுக்கணும். அவரை வந்து இலங்கையோட ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புத்த பிக்ஷுக்கள்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சூடாமணி விகாரத்துலேருந்து வந்திருந்தவங்க சொன்னாங்களாம். அவங்க வந்துட்டு போனப்புறம் பெரிய பழுவேட்டரையருக்கு ஒரு யோசனை வந்துதான். அவர் சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாரா, இந்த நாட்டிலேயே எல்லாரும் வந்து உங்கள் பேச்சை கேட்குறாங்க, உங்கள் பசங்க ரெண்டு பேரை தவிர. நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் இங்கே வர சொல்லி எவ்வளோ நாளாச்சு, இன்னும் ரெண்டு பேரும் வந்து உங்களை பார்க்கல. ஆதித்ய கரிகாலர் என்னடானா, அவரை நீங்கள் இங்கே வர சொன்னால் உங்களை அவர் அங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. காஞ்சிக்கு பொன் மாளிகை கட்டியிருக்கேன், அங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. இதுக்கு வந்து அந்த மிலாடுடையார் தான் காரணம். அவரோட பேச்சை கேட்டு வந்து ஆதித்ய கரிகாலர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இலங்கைக்கு வந்து பொன்னியின் செல்வரை கூட்டிகிட்டு வரத்துக்கு எத்தனையோ தூரம் ஆளமிச்சாச்சு. அந்த செய்தி எதுவுமே பொன்னியின் செல்வருக்கு போய் சேராதபடி அங்கே இருக்கிற சேனாதிபதி பூதி விக்ரம கேசரி தான் வந்து சதி பண்ணிட்டுருக்காரு. நம்ம அனுப்புகிற தூதி எதுவுமே வந்து பொன்னியின் செல்வரை போய் சேராமல் அவர் தடுத்து நிறுத்துறாரு. அதனால எனக்கு ஒரு யோசனை தோன்றுறது, இலங்கை சிம்மாசனத்தை பிடிச்சு அந்த நாட்டை ஆள்றதுக்கு பொன்னியின் செல்வர் சதி பண்ணுறதா சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை சிறப்பிடிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஆள் அனுப்பலாம். நம்ம அப்படி ஒரு ஓலை போய் சேர்ந்ததுன்னா சேனாதிபதியும் அதை தடுக்க முடியாது. பொன்னியின் செல்வருக்கு நேராக அந்த ஓலை வந்த உடனே அவரும் உடனே எப்படியும் கிளம்பி வந்தாகணும். அந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்ட உடனே சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்துதான். சக்கரவர்த்திக்கு அவர் எவ்வளோ நாளினும் உயிரோட இருப்பாருங்கிறது தெரியலையாம். அதனால அவரோட பசங்க ரெண்டு பேரும் அவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். அது மட்டும் கிடையாது, பொன்னியின் செல்வர் வந்துட்டாருனா அவர்கிட்ட இந்த மதுராந்தகனை ராஜாவாக்கிறத பற்றி பேசினா பொன்னியின் செல்வன் எதுவும் மறுப்பு சொல்ல போகிறதில்ல. அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வரை விட்டு ஆதித்ய கரிகாலன் கிட்ட பேச விட்டுட்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது. ரெண்டு பேரும் ஒத்துன்ட்டாங்கன்னா மதுராந்தகனை ராஜாவாக்கிடலாம், அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சக்கரவர்த்தி நினச்சாராம். அதனால சரி, பொன்னியின் செல்வரை சிறப்பிடிச்சுட்டு வரத்துக்கு ஓலை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால தான் பொன்னியின் செல்வரை சிறப்பிடிச்சுட்டு வரத்துக்கு ஆட்களை அனுப்பியிருந்தாங்களாம். ரெண்டு பெரிய கப்பலை அனுப்பி அதில் வந்து பொன்னியின் செல்வரை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும், அவருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்களாம். ஆனால் இந்த ஓலையை அனுப்பினதுக்கப்புறமா பெரிய பழுவேட்டரையருக்கு ஒரு பயம் வந்துதான். அவரை பத்திரமா திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால தானே நேரில் நாகப்பட்டினத்துக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நாகப்பட்டினத்துக்கு கிளம்பி வந்திருந்தாராம். அது மட்டும் கிடையாது, சக்கரவர்த்தியை பொன்னியின் செல்வர் பார்க்கறதுக்கு முன்னாடி இளைய பிராட்டியோ இல்லை பெரிய பிராட்டியோ பொன்னியின் செல்வரை பார்த்தாக்க காரியமே கெட்டு போயிடும். அதனால அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வரை பத்திரமா நேராக சக்கரவர்த்தி கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் நினச்சாராம். அது மட்டும் கிடையாது, அவர் கூட வந்தியத்தேவனையும் சிறப்பிடிச்சு கூட்டிகிட்டு வரத்துக்கு ஆணை இருந்துதான். அந்த வந்தியத்தேவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது இந்த பெரிய பழுவேட்டரையருக்கு தெரியுமா. அதனால வந்தியத்தேவனுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அவன் வந்த உடனே அவன்கிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தினாலேயும் பெரிய பழுவேட்டரையர் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தாராம். ஆனால் அவருக்கு இருந்த காரணங்களை விட நந்தினிக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருந்துதான். குந்தவை பிராட்டி வந்தியத்தேவன்கிட்ட என்ன ஓலை கொடுத்து அனுப்பினா அப்படின்னு தெரிஞ்சுக்க நந்தினிக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துதான். அதனால வந்தியத்தேவனை எப்படியும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சாலாம். அது மட்டும் கிடையாது, ரவிதாசன் இலங்கைக்கு போன காரியம் என்ன ஆச்சு, அங்கே வந்து பொன்னியின் செல்வரை கொல்றதுக்காக ரவிதாசன் அனுப்பியிருந்தா இல்லையா, அது வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நந்தினிக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துதான். அதனால நானும் வரேன் அப்படின்னு அவளும் கிளம்பி பெரிய பழுவேட்டரையரோட நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தாளாம். இவங்க நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது தான் அந்த சுழிக்காற்று அடிச்சுதான். சுழிக்காற்று அடித்த உடனே பெரிய பழுவேட்டரையர் அதோட சேதாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்தாராம். அப்போ தான் சில மீன் பிடிக்க போனவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுதான், கடலில் சுழிக்காற்று அடிக்கும்போது ரெண்டு பெரிய கப்பல் வந்தது, அதில் ஒரு கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சு முழுகி போச்சு அப்படிங்கிறதும் தெரிய வந்துதான். உடனே பெரிய பழுவேட்டரையருக்கு பயம் பிடிச்சி போச்சான். ஒருவேளை அது இளவரசர் வந்த கப்பலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக கோடிக்கரைக்கு போய் விசாரிச்சா இன்னும் கொஞ்சம் தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கரைக்கு கிளம்பி வந்திருந்தாங்களாம் எல்லாரும். கோடிக்கரையில் கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்தில் கூடாரங்கள் போட்டு தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அங்கே கூடாரங்கள் அடித்து முடித்த உடனே பார்த்தா தூரத்தில் கடலில் ஒரு கப்பல் வருது தெரிஞ்சுதான். அதில் வந்து கொடியெல்லாம் எதுவும் இல்லையா, புலிக் கொடிலாம்.
ஆனா அதை பார்த்து பெரிய பழுவேட்டரையர் ஆச்சரியப்படலையா? ஏன்னா சுழிக்காத்து அடிச்சதுல கொடியெல்லாம் பறந்து போயிருக்கும், உடஞ்சு போயிருக்கும் அப்படிங்கறது அவருக்கு தெரியுமா? ஒருவேளை அது இளவரசர் வந்த கப்பலா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துதான். அந்த கப்பல் வந்து நின்ன உடனே கரையிலேருந்து படகு அனுப்பினாராம். அந்த கப்பல்ல இருக்கிறவங்கெல்லாம் இறங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பழுவேட்டரையர் படகு அனுப்பினாராம். அந்த கப்பல்லேருந்து படகுல ஏறினவங்கள ஒத்தன் பார்த்திபேந்திர பல்லவன். கப்பல்லேருந்து இறங்கி போன இளவரசர் கப்பலுக்கு திரும்பி வரவே இல்லையே. அதனால வந்து பார்த்திபேந்திரன் ரொம்ப பயந்து போய் எல்லா இடத்துலையும் கப்பலை விட்டு தேடி தேடுன்னு தேடினானான் கடல்ல. ஆனா எங்க தேடியும் இளவரசர் கிடைக்கலையாம். அப்போ அந்த கப்பல்லேருந்து படகுல பொன்னியின் செல்வரை கூட்டிட்டு போன ஒத்தம் மட்டும் உயிருக்கு போராடின்றிருந்த ஒரு நிலைமையில கிடைச்சானான். அந்த வீரன் பொன்னியின் செல்வர் வந்தியத்தேவனை போய் எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறதையும், அவங்க ரெண்டு பேரும் வந்து படகுல ஏறின உடனே படகு எப்படி உடஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னானா. அதை கேட்ட உடனே பார்த்திபேந்திரனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியா போச்சான். எப்படியாவது இளவரசர் உயிரோட கோடிக்கரைக்கு போய் சேர்ந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு நப்பாசை இருந்துதான் பார்த்திபேந்திரனுக்கு. அதனால அங்கே தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கோடிக்கரைக்கு அந்த கப்பலை எடுத்துகிட்டு வந்தானோ. அவன் இறங்கி படகுல போயின்னு இருக்கும்போது தான் தெரிஞ்சுதான் பழுவேட்டரையரும் நந்தினியும் வந்து அங்கே வந்திருக்காங்க, கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். உடனே பார்த்திபேந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். ஏன்னா ஆதித்ய கரிகாலன் நந்தினியை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அவன் மனசில் இருந்துதான். ஆனால் ஒரு பக்கத்தில் அப்படி ஆதித்ய கரிகாலனையே மயக்கின அந்த மோகினி யாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்துதான். படகுலேருந்து இறங்கினவுன்ன பழுவேட்டரையரை பார்க்கறதுக்கு அந்த கூடாரத்துக்கு போனானான் பார்த்திபேந்திரன். அப்போ பெரிய பழுவேட்டரையர் வந்து முன்னாடி நின்ன உடனே உள்ளேந்து ரொம்ப அழகா ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து நின்னாளாம் முன்னாடி. நாதா, இந்த வீரன் யாரு? நான் இவரை முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவ பெரிய பழுவேட்டரையர்கிட்ட சொன்னாளாம். அந்த குரலை கேட்ட உடனே அந்த போதையில மயங்கி போயிட்டானாம் பார்த்திபேந்திரன். என் பேரு பார்த்திபேந்திரன் அப்படின்னு அவன் சொன்னானாம். உடனே அதுக்கு பெரிய பழுவேட்டரையர், ஏன் வெறும் பார்த்திபேந்திரன் சொல்ற, வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திரன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். உடனே நந்தினியோட கண்ணில் ஒரு மின்னல் வந்துட்டு போச்சான். உடனே அதுக்கு பார்த்திபேந்திரன் சொன்னானா, அந்த பெருமை வந்து ஆதித்ய கரிகாலர் தான் சேரும், வீரபாண்டியனோட தலை கொண்டது ஆதித்ய கரிகாலர் தான் அப்படின்னு சொன்னானாம். என்னப்பா அப்படி சொல்லிட்ட, அந்த செத்தப்பாம்பு அடிச்சதுல உனக்கு கொஞ்சம் கூட பங்கு வேண்டாமா அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் பரிகாசமாக சொன்னாராம். இல்லை அரசே, ஆதித்ய கரிகாலர் செத்தப்பாம்பை அடிக்கல, அவர் வாழை ஓங்கிய போது வீரபாண்டியன் உயிரோடு தான் இருந்தான். அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தேவலோகத்து மோகினி மாதிரி ஒரு அழகி முன்னாடி வந்து கையை கூப்பி கெஞ்சினாளாம். அந்த வாழை ஓங்கினது மட்டும் நானா இருந்திருந்தா அந்த வாழை அப்பவே தூர வீசி எரிஞ்சிருப்பேன், வீரபாண்டியனும் பழைச்சு போயிருப்பான் அப்படின்னு பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையருக்கு பதில் சொன்னானான். ஆனா சொல்லும்போது நந்தினியை பார்த்துட்டே சொன்னானான். இந்த பேச்சை விபரீதமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த நந்தினி, சரி பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்த விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொன்னாலாம். உடனே பழுவேட்டரையரும், ஆமாம் ஆமாம், பழைய கதையெல்லாம் வேண்டாம், உன் கதையை சொல்லு, காஞ்சியிலேருந்து எப்போ கிளம்பின, எங்கே போகிறதுக்காக கிளம்பின, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாராம். நந்தினியை பார்த்து மயங்கி போயிருந்த பார்த்திபேந்திரனுக்கு பழுவேட்டரையர் கேட்ட உடனே தான் வந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துதான். சோழ நாட்டையே துயரக்கடலில் முழுகடிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான செய்தி, ஈழத்துலேருந்து என் கூட கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் சுழிக்காற்று அடித்த போது கடலில் குதிச்சிட்டாரு, அவரோட கதி என்னாச்சுன்னே யாருக்கும் தெரியல, ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னானாம். பார்த்திபேந்திரன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்ன சொன்ன அப்படின்னு பழுவேட்டரையர் அலறிண்டே மயங்கி விழுந்துட்டாராம். உடனே நந்தினி ஓடி வந்து அவரை மடியில் படுக்க வச்சு தண்ணி கொண்டு வர சொல்லி தண்ணியை மூஞ்சியில் தெளிச்சு நாதா நாதா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெரிய பழுவேட்டரையருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்காந்தாராம். எழுந்து உட்காந்த உடனே, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவன் என்ன சொன்னான், இவன் சொன்னது உண்மையா, பொன்னியின் செல்வனை கடல் கொண்டுட்டதா சொன்னானே அது உண்மையா, சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து இந்த கையால் தானே பொன்னியின் செல்வனை தூக்கி இந்த தோளில் வச்சு தானே வளர்த்தேன், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அவனை கொஞ்சி, இந்த கையாலேயே அவனை சிறப்பிடிக்கும்படியா நான் வந்து உத்தரவு போட்டு அனுப்பினேனே, சோழ நாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அவர் புலம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு வீரன் அந்த மாதிரி புலம்பினதை யாருமே பார்த்தது இல்லையாம். நாதா பதராதிங்க, அவன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்காங்கிறத முழுசாக கேட்போம் அப்படின்னு நந்தினி சொன்னாளாம். உடனே, ஆமாம் பார்த்திபேந்திரா சீக்கிரம் சொல்லு, பொன்னியின் செல்வர் கடலில் முழுகி செத்துட்டாருன்னு நீ சொன்ன இல்லை அது உண்மையா இல்லை பொய் சொல்றியா அப்படின்னு கோபமாக கேட்டாராம். உடனே அதுக்கு, ஐயா மன்னிக்கணும், நான் வந்து இளவரசர் இறந்துட்டாருன்னு நான் சொல்லலை, கடலில் குதிச்சிட்டாருன்னு தான் நான் சொன்னேன், அவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல, அவர் ஒருவேளை பிழைச்சிருக்கலாம், இந்த கடற்கரையிலே கூட வந்து ஒதுங்கியிருக்கலாம், அந்த நப்பாசையோட தான் அவர் இருக்காரான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னானோ. சுழிக்காத்து அடிச்ச போது கடல்ல குதிச்சாரா, எதுக்காக குதிச்சாரு, உன் கப்பல்ல அவர் ஏன் ஏறினாரு, அவர் குதிச்ச போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு படப்படப்பா பெரிய பழுவேட்டரையர் கேட்டாராம். உடனே நந்தினி குறுக்கிட்டு, நீங்க இலங்கைக்கு போனதுலேருந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம். பார்த்திபேந்திரன் சொல்ல ஆரம்பிச்சானாம், நீங்களும் சம்புவரையரும் சேர்ந்து சோழ நாட்டுக்கு எதிராக சதி பண்றதா வந்து எங்களுக்கு காஞ்சிக்கு தகவல் வந்தது, அதனால பொன்னியின் செல்வரை கையோட காஞ்சிக்கு அழைச்சிட்டு வரும்படி என்னை வந்து ஆதித்ய கரிகாலர் அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி
கப்பலில் வந்து இளவரசர் ஏறினதையும் வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக இளவரசர் கப்பல்லேருந்து குதிச்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்திபேந்திரன் சொன்னானோ. உடனே பெரிய பழுவேட்டரையர், பல்லவா உன் கப்பலுக்கு போய் நான் சோதனை பண்ணிட்டு வரேன், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறேன், இங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போகணும்னு நினைக்காத, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது அப்படின்னு மிரட்டினாராம். உடனே அதுக்கு பார்த்திபேந்திரன், நான் இங்கேருந்து எங்கேயும் போகமாட்டேன், நீங்கள் போய் சோதனை பண்ணிட்டு வாங்க கப்பலில் அப்படின்னு சொன்னானோ. அவர் அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் நந்தினி கிட்ட பார்த்திபேந்திரன் காதல் வசனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சானோ. முதல்ல ஒரு கபட நாடகம் ஆடி அவகிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவளை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச ஆரம்பித்த பார்த்திபேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனே மோக வலையில் விழுந்து நிஜமாவே அவகிட்ட காதல் வசனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டானோ. இதை தெரிஞ்சு நந்தினி கேட்டாளாம் பார்த்திபேந்திரன் கிட்ட, வீரபாண்டியனோட தலையை வெட்டும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து கெஞ்சினான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாளாம். உடனே பார்த்திபேந்திரன், பழுவூர் இளையராணி நந்தினி தேவி தான் அப்படின்னு சொன்னானாம். உடனே ஆச்சரியப்பட்டு, நந்தினி இது எப்படி உங்களுக்கு தெரியும், ஆதித்ய கரிகாலர் சொன்னாரா அப்படின்னு கேட்டாளாம். நீங்கள் கெஞ்சின போது கேட்காம வீரபாண்டியனோட தலையை வெட்டிட்டாரு, ஆனால் அதுக்காக 3 வருஷமாக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது எனக்கு தான் தெரியும், அவர் மனசில் ஏதோ வேதனை இருந்ததுன்னு எனக்கு தெரியும், இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் அது இந்த வேதனை அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னார், அப்போ தான் எனக்கும் தெரியும், அப்பையிலேருந்தே எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னானாம். உடனே அதுக்கு நந்தினி, எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், சோழ நாட்டுக்கு கேடு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, மதுராந்தகரோட மனசை மாற்றினதும் நான் தான் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பழியெல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டாலாம். உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்திபேந்திரன் மயங்கி போய் சொன்னானாம். உடனே அதுக்கு நந்தினி சொன்னாலாம், நீங்கள் ஆதித்ய கரிகாலரை சம்புவரையர் மாளிகைக்கு கூட்டிகிட்டு வரணும், நீங்கள் அப்படி கூட்டிகிட்டு வந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி சோழ சாம்ராஜ்யத்தை பாதியாக பிரித்து வடக்கு பக்கத்தை ஆதித்ய கரிகாலருக்கும் தெற்கு பக்கத்தை மதுராந்தகனுக்கும் கொடுத்துடலாம், அப்போ வந்து இந்த சண்டைகள்லாம் நின்றுடும், அப்போ எல்லா பிரச்சனையும் தீந்துடும், என்னால் தான் சோழ சாம்ராஜ்யத்துக்கு கேடு பிடிச்சது அப்படின்னு என்னையும் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம். இவ்வளோதான விஷயம், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னானா. இன்னும் வேறு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னானா. பாவம் இந்த பெரியவர் வந்து இவரால் தான் வந்து பொன்னியின் செல்வருக்கு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுருக்காரு, ஆனால் உண்மையிலே இதுக்கு காரணம் யார் தெரியுமா, இளைய பிராட்டி குந்தவை தான் அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுக்கு தெரியாதா வந்தியத்தேவன்கிட்ட ஓலை கொடுத்து அனுப்பினதே இளைய பிராட்டி தானே, வந்தியத்தேவன் மேலே இளைய பிராட்டிக்கு காதல் உண்டு, இளைய பிராட்டிக்கு பொன்னியின் செல்வரை தான் ராஜாவாக்கணும்னு ஆசை, அதுக்காக தான் இந்த வந்தியத்தேவன்கிட்ட ஏதோ ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கா, அவன் மட்டும் ஓலை கொடுத்து அனுப்பாமல் இருந்திருந்தா, வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வர் சந்திக்காமல் இருந்திருந்தா, அவனை காப்பாற்றுறதுக்காக கடலில் குதிச்சிருக்க மாட்டார் இல்லை, அப்போது பொன்னியின் செல்வரோட மரணத்துக்கு யார் காரணம், குந்தவை தானே காரணம், அந்த விஷயத்த நீங்கள் இவர் திரும்பி வந்த உடனே இவர்கிட்ட சொல்லணும், அப்போ இவரோட மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே பார்த்திபேந்திரனும் சரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானான். பாவம் இளைய பிராட்டி, அவள் பண்ண தப்புக்கு நல்ல தண்டனை கிடைச்சிது, அவள் உயிரையே வச்சிருந்த தம்பியும் அவளுக்கு உயிருக்குயிரான காதலனும் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும்போது அவள் எவ்வளோ வருத்தப்படுவாளோ பாவம் அப்படின்னு நந்தினி சொன்னாளாம். ஆனால் அவளோட குரலில் ஒரு குதூகலம் தெரிஞ்சுதான். பார்த்திபேந்திரன் நந்தினிக்கு வந்து கைரேகை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவள் கையை எடுத்து அவன் கண்ணில் வச்சு ஊத்திண்டானான். உடனே நந்தினி கையை டக்குன்னு வெளியில் எடுத்துட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாலாம். உடனே அதுக்கு பார்த்திபேந்திரன், ஓ அது தாமரையோன்னு நினச்சி நான் என் கண்ணில் வச்சுட்டேன், உங்கள் கையங்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னானான். சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் எதுக்காக இந்த பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, உண்மையிலேயே அவர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணீங்களா இல்லை அவர் பலவந்தப்படுத்தி உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டானா. உடனே அதுக்கு நந்தினி சொன்னாலாம், பாவம் பெரியவர் அவர் பேரில் எந்த தப்பும் சொல்லாதீங்க, நானாக தான் ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த பணத்துக்கும் வசதிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். உடனே அதுக்கு பார்த்திபேந்திரன், நிஜமாவா சொல்கிறீங்க, எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டானா. உடனே அதுக்கு ஏதோ வருத்தமாக சொல்கிற மாதிரி நந்தினி சொன்னாலாம், சின்ன வயசுலேருந்து என்ன அனாதனும் ராஜகுலத்து பசங்களோட விளையாடக்கூட கூடாது, அதுக்கு கூட தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லி என்னை இளைய பிராட்டி நிறைய கிண்டல் பண்ணியிருக்கா, நிறைய கேலி பண்ணியிருக்கா, சின்ன வயசுலேருந்தே என் மனசில் அது வந்து ஒரு பெரிய காயமாக ஏற்பட்டது, அதனால நிறைய செல்வத்தோடையும் அதிகாரத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியே என் மனசில் வந்துடுது, அதுக்காக தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். பெரிய பழுவேட்டரையர் கப்பல்லேருந்து திரும்பி வந்த உடனே ரொம்ப வருத்தமாக சொன்னாராம், சோழ நாட்டுக்கே கண்ணுக்கு மணியாக இருந்த இளவரசன் போயிட்டான், அதுக்கு காரணம் இவன்தான் அப்படின்னு பார்த்திபேந்திரன் மேலே கோபமாக பாஞ்சாராம். உடனே அதுக்கு பார்த்திபேந்திரன் சொன்னானா, அதுக்கு காரணம் ஒன்றும் நான் இல்லை, இளைய பிராட்டி தான் காரணம் அப்படின்னு சொன்னானா. என்ன சொல்கிற அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்ட உடனே, ஆமாம் இளைய பிராட்டி தான் வந்தியத்தேவன் கிட்ட ரகசியமாக ஒரு ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அதனால தான் வந்தியத்தேவனுக்கும் பொன்னியின் செல்வருக்கும் பழக்கமாச்சு, அந்த வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக தானே இவர் கடலில் குதிச்சாரு, அப்போ பொன்னியின் செல்வர் காணாமல் போனதுக்கு இளைய பிராட்டி தானே காரணம் அப்படின்னு சொன்னானா. உடனே அதுக்கு பெரிய பழுவேட்டரையர், இப்படிலாம் காரணம் சொல்லி நீ தப்பிக்க நினைக்காத, அதுக்கு நீயும் தான் காரணம்,
அவர் குதிச்ச போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த தடுத்து நிறுத்தாம அப்படின்னு கோவப்பட்டாராம். உடனே நந்தினி குறுக்கிட்டு, நாதா, இவரையும் நம்ம தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போலாம். சக்கரவர்த்தி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றதுக்கு வந்து உபயோகமா இருக்கும். இல்லைன்னா நம்ம பேர்ல தான் வீண் பழி வரும் அப்படின்னு நந்தினி சொன்னாளாம். உடனே பெரிய பழுவேட்டரையர் நாலு வீரர்களை கூப்பிட்டு, இவனை தஞ்சாவூருக்கு பிடிச்சு கூட்டிட்டு போகணும், இவனை பிடிங்க அப்படின்னு சொன்னாராம். அவங்க நாலு பேரும் பக்கத்துல வர வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, பக்கத்துல வந்த உடனே பார்த்திபேந்திரன் அவங்க எல்லாரையும் அடிச்சு தூர வீசி எரிஞ்சுட்டானான். அதுக்கப்புறம் பெரிய பழுவேட்டரையரை பார்த்து, என்னை யாராவது கட்டி போட்டு கூட்டிட்டு போகணும்னா அது வந்து உங்களை மாதிரி ஒரு பெரிய வீரர் தான் பண்ணணும். மற்றவங்க வேற யாராவது என் பக்கத்தில் வரக்கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னானான். உடனே இவன் வீரமாக எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டதை பார்த்த பெரிய பழுவேட்டரையர், நீ பெரிய வீரன்தான், சரி எங்களோட தஞ்சாவூருக்கு வரத்துக்கு உனக்கு சம்மதமா, சம்மதிச்சேன்னா உன்னை கட்டி போட வேண்டாம், நீயா வரலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கு பார்த்திபேந்திரனும், ஆமாம், எனக்கும் சக்கரவர்த்தியை பார்க்கணுன்னு தான் விருப்பமாக இருக்கு, என் பேரில் தப்பு இல்லைங்கிறதையும் நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கணுமே அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னானான். சரி உடனே கிளம்பலாம் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் சொன்னாராம். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆந்த கத்திர சத்தம் கேட்டுதான். உடனே நந்தினி அந்த சத்தம் வந்த பக்கத்தை திரும்பி பார்த்தாளாம். பார்த்துட்டு, இன்னிக்கே கிளம்பணுமா, இன்னும் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு கிளம்பலாமே, ஒருவேளை இளவரசர் இங்கே எங்கேயாவது கரை ஒதுங்கியிருந்தா நல்லா தேடி பார்த்துட்டு நாளைக்கு கிளம்பலாமே அப்படின்னு நந்தினி சொன்னாளாம். உடனே பெரிய பழுவேட்டரையரும், உன்னோட அறிவே அறிவு, சரிதான் நீ சொல்றது, ஆமாம் நானும் நல்லா தேடி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரிய பழுவேட்டரையர் ஆளுங்க எல்லாரையும் கரையோரமாக எல்லா பக்கமும் தேட சொல்லி அனுப்பினாராம். அவரும் அமைதியாக இல்லாமல் கடற்கரையோரமாக அலைஞ்சு திரிஞ்சு தேடின்னு இருந்தாராம். இதே நேரத்தில் படகுல வந்துட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கும் பொன்னியின் செல்வருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருந்ததுதான். வந்தியத்தேவன் எப்படியாவது பொன்னியின் செல்வரை பழைய அறைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தானோ. ஆனால் பொன்னியின் செல்வர், எங்கள் அப்பாவோட பேச்சை மீறி சக்கரவர்த்தியோட கட்டளையை மீறி வர சொல்றியா அப்படின்னு கோவப்பட்டாராம் பொன்னியின் செல்வர். உடனே இதுக்கு வந்தியத்தேவன் எடுத்து சொன்னானா, அது உங்கள் அப்பா சக்கரவர்த்தியோட கட்டளை இல்லை, அது வந்து பழுவேட்டரையர்களோட கட்டளை, நீங்களே யோசிச்சு பாருங்க, பழுவேட்டரையர்கள் வந்து உங்களை சிறப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆகும், உடனே ஒரு பெரிய கலகம் வெடிக்கும், அத்தனை பேரும் உடனே ஓடி வந்துருவாங்க, நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானோ. இதெல்லாம் கேட்ட உடனே பொன்னியின் செல்வருக்கும் இவன் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணித்தான். ஆமாம் சரிதான், நாட்டில் வந்து பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு நடுவில் கலகம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் பொன்னியின் செல்வர். அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து பழைய அறைக்கு தான் வரணும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானோ. உடனே அதுக்கு இளவரசர், சரி நீ சொல்கிறத நான் ஒத்துண்டாலும் அது எப்படி சாத்தியமாகும், கோடிக்கரையில் வந்து பழுவேட்டரையரோட ஆட்கள் வந்து எனக்காக காத்திருக்க மாட்டாங்களா, அங்கே நிறைய பேர் வந்து நம்மளை தேடின்னு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கு வந்தியத்தேவன், கோடிக்கரையில் ஒரு கால்வாய் இருக்குது, அது வழியாக போனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அது வழியாக பூங்குழலி நம்மளை கூட்டிகிட்டு போவா, என்ன சொல்கிற பூங்குழலி அப்படின்னு கேட்டானாம். உடனே அதுக்கு பூங்குழலி, ஆமாம் அந்த கால்வாய்க்கு ரெண்டு பக்கமும் சதுப்பு நிலந்தான் இருக்குது, அங்கே யாரும் அவ்வளோ எளிதாக வர முடியாது, அதனால அது வழியாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னாலாம். இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பொன்னியின் செல்வர் சொன்னாராம், உன்னோட முயற்சியெல்லாம் வீண் வந்தியத்தேவா, நான் தஞ்சாவூருக்கும் போக போகிறதில்ல, பழைய அறைக்கும் போக போகிறதில்ல, கைலாசத்துக்கு தான் போக போகிறேன் போல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே பூங்குழலியும் வந்தியத்தேவனும் பதறி அடிச்சுன்னு திரும்பி பார்த்தாங்களாம். அப்போது இளவரசர் குளிரில் நடுங்கின்னு இருந்தாராம். வந்தியத்தேவன் பதறி போய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இளவரசர் சொன்னாராம், இது குளிர்காய்ச்சல், இலங்கையில் ரொம்ப பரவுறதுன்னு கேள்விப்பட்டோம்ல, அந்த குளிர்காய்ச்சல் தான் அப்படின்னு சொன்னாராம். வந்தியத்தேவனோட கப்பல் நெருப்பு பிடிச்சி எரிஞ்ச போது கூட அவன் அவ்வளோ கவலைப்படலையாம், ஆனால் இளவரசர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டானான். இந்த குளிர்காய்ச்சல் வந்தால் உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது வந்தியத்தேவனுக்கு நல்லா தெரியுமா. உடனே வந்தியத்தேவன் பூங்குழலியை பார்த்து, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்காரா அப்படின்னு கேட்டானான். உடனே அதுக்கு பூங்குழலி சொன்னாலாம், கோடிக்கரைக்கு போகிறது இப்போ ரொம்ப ஆபத்தான விஷயம், ஏன்னா வந்து பழுவேட்டரையர்களோட ஆட்கள் வந்து தேடின்னு இருப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து பணம் கொடுக்கறதே பழுவேட்டரையர்கள் தான், என்னோட அண்ணி ராக்கம்மாளும் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவ, அதனால எப்போ எந்த அபாயம் வரும்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்போ முன்னாடி பேசின மாதிரி கோடிக்கரை கால்வா வழியா போ, அந்த கால்வா எங்கே வரைக்கும் போகிறது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டானா. அது நாகப்பட்டினம் வரைக்கும் போகிறது அப்படின்னு பூங்குழலி சொன்னாலாம். வேகமாக படகை விட ஆரம்பிச்சாலாம். அந்த படகு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பொன்னியின் செல்வர் ஜுரத்தில் அனுத்த ஆரம்பிச்சாராம். ஆமாம் அக்கா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன், ஆனால் இந்த ராஜ்யம் மட்டும் ஆள சொல்லாத, அதுக்கு பதிலாக கடலில் படகு விட்டுண்டு போகலாம், உனக்கு தெரியுமாக்கா நான் ஒரு ஓடக்கார பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். ஆனால் அது சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவருக்கு திருப்பியும் சுயநினைவு வந்துருத்தான். இன்னுமா கோடிக்கரைக்கு நம்ம போகல அப்படின்னு கேட்டுட்டு திருப்பியும் மயக்கமாயிட்டாராம். ஓடக்கார பொண்ணு அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொல்கிறத கேட்ட உடனே பூங்குழலிக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துதான். அதனால் அவ திரும்பி பார்க்காம வேகமாக படகு செலுத்த ஆரம்பிச்சாலாம். பொன்னியின் செல்வர் ஜொர வேகத்தில், அக்கா நான் வரேன், நான் உன்கிட்டயே வந்துடுறேன், இனிமேல் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் உன்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிண்டே கடலில் குதிக்க போனாராம் படகுலேருந்து.
உடனே வந்தியத்தேவன் தாவி போய் அவரை பிடிச்சுண்டானான். பூங்குழலியும் சேர்ந்து வந்து கையை கொடுத்து ரெண்டு பேரும் பிடிச்சு பொன்னியின் செல்வரை திருப்பி படுக்க வச்சாங்களாம். அவர் ஜொர வேகத்தில் பேசின்னு இருக்காரு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுதான். அவரோட உடம்பு தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுதான். பூங்குழலி வேகமாக படகு செலுத்த ஆரம்பிச்சாலாம். அவ கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே வந்தியத்தேவன் கிட்ட காமிச்சாலாம் கரையோரமாக வந்து நிறைய மக்கள் நின்று தேடின்னு இருக்காங்க அப்படிங்கிறத. அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இந்த கால்வாய்க்குள்ளே படகை விட்டாலாம். படகை அந்த கால்வாயில் செலுத்தி குழகர் கோயிலுக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்தி பூங்குழலி மட்டும் இறங்கி உள்ளே போனாலாம் வந்தியத்தேவன் கிட்ட படகை பார்த்துக்க சொல்லிட்டேன். குழகர் கோயிலுக்கு போய் அங்கே குருக்கள் கிட்ட பூங்குழலி விசாரிச்சாலாம் இங்கே என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே அதுக்கு குருக்கள் சொன்னாராம், பொன்னியின் செல்வர் வந்து கடலில் விழுந்துட்டு தான் ஒரு செய்தி பரவியிருக்கு. அவரை தான் இந்த வீரர்கள்லாம் தேடின்னு இருக்காங்க. அந்த பழுவூர் இளையராணியை பற்றி எல்லாரும் எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? இளவரசர் நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக இப்போ தான் குழகர் கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போகிறாங்க அப்படின்னு குருக்கள் சொன்னாராம். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ட பூங்குழலி, எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க, நான் இங்கேயே சாப்பிட்டு கோயிலையே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமும் குருக்கள் வச்சிருந்த பாலையும் வாங்கிட்டு பத்திரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி படகுக்கு வரலாம் அப்படின்னு வந்தாளாம். குருக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஆந்த கத்திர சதம் கேட்டுதான். குருக்கள் கொடுத்த பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பூங்குழலி மெதுவாக வந்தாளாம். அங்கே நிறைய தாழம்பு காடு மாதிரி வளர்ந்துருந்துதான். அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேர் பேசுகிற சத்தம் பூங்குழலிக்கு கேட்டுதான். அதில் ஒரு பெண் குரல் சொல்லித்தான், மந்திரவாதி, நீ சொல்கிற மாதிரி தான் இளவரசர் கடலில் குதிச்சு இறந்துட்டு தான் எல்லாரும் நம்புகிறாங்க, ஆனால் அதை நான் நம்பலை அப்படின்னு அந்த குரல் சொல்லித்தான். அந்த குரல் யாரோடது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம குட்டிஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் புது ஸ்டோரிஸ் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.